அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தனுசு ராசியில் 2.5 காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்மராசி நேர்களே, 2020 ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது. காரணம், கிரகங்களின் சஞ்சாரம் பார்வை உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. நல்ல தசா புத்திகள் நடந்தால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். எப்படின்னு கேட்குறீங்களா? 5 வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது அற்புதமான அம்சம். 5 வீட்டில் குரு கேது கூட்டணி இருப்பது அற்புதமான கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். மாத துவக்கத்தில் 6 இருந்து சுக்கிரன் 7 வீட்டிற்கு மாறுவது சிறப்பு. சுக்கிரன் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி. அவரது பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. குரு சுக்கிரன் பார்வை ஒரே நேரத்தில் கிடைப்பது சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சனி 6 வீட்டிற்கு வரப்போகிறார். 6 உடைய சனி பகவான் மாத இறுதியில் 6 வீட்டில் அமர்வது விபரீத ராஜயோகம். தொழிலில் உற்சாகத்தை தருவார். பயணங்களுக்கு சந்தோஷமான மாதம். செவ்வாய் பகவான் உங்கள் தளபதி 4 வீட்டில் சஞ்சரிப்பது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வீடு மனை வாங்கலாம். மாணவர்களுக்கு அற்புதமான அம்சம். படிக்க இருந்த தடைகள் நீங்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். காதல் இனிக்கும் தருணம் கை கூடி வரும். பிஸ்னஸ் செழிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். 13 புதன் உங்கள் ராசிக்கு 6 வீட்டிற்கும் 15 சூரியன் 6 வீட்டிற்கு நகர்கிறார். இது கொஞ்சம் சின்ன தடைகளை தரலாம். 2020 ஜனவரி மாதம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சந்தோஷ நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5 ராகு, 11 ராகு சஞ்சரிப்பதும், மாத பிற்பாதியில் சூரியன் 6 சஞ்சரிக்க இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். எந்தவித எதிர்பார்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் உண்டாகும். பணவரவில் சரளமான நிலை இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்பாராத வகையில் திடீர் தனவரவும் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உடனிருப்பவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் சாதக பலனை அடைவீர்கள். சுப முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்வில் பலமுறை தோல்வியை சந்தித்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும்.
உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு வயிற்று பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட புத்திர பாக்கியம் இவ்வாண்டில் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களையும் நவீன பொருட்களையும் வாங்கி சேர்ப்பீர்கள். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருந்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூலம் கிட்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். சிலர் நினைத்த இடத்திற்கு மாற்றலாகி குடும்பத்தோடு சேருவார்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். வங்கிகள் மூலம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைத்து உங்களது நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். வம்பு வழக்குகளில் நல்லதொரு தீர்வுண்டாகும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். எதிலும் புது தெம்புடனும் பொலிவுடனும் செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிட்சமாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் யாவும் குறையும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருப்பதும் நேரத்திற்கு உணவுண்பதும் செரிமான கோளாறுகள் உண்டாவதை தவிர்க்க உதவும். குடும்பத்தில் சுப காரியங்கள் எளிதில் கைகூடும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புத்திர வழியில் பூரிப்புண்டாகும். பொருளாதார மேம்பாடுகளால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள். சொந்த பூமி மனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். பணியில் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கும். பணிக்கேற்ற பாராட்டுகள் கிடைப்பதால் நிம்மதியுடன் பணிபுரிய முடியும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு மூலம் வேலை பழுவை குறைத்து கொள்ள முடியும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பமும் தடையின்றி நிறைவேறும். எதிர்பாராத இடமாற்றம் கிட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியும் பெற முடியும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நவீன யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள். புதிய கூட்டாளிகளின் சேர்க்கை மகிழ்ச்சி அளிக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூலங்கள் உண்டாகும். போட்டி பொறாமையை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் உண்டாகும். நல்ல வேலையாட்களும் கிடைப்பார்கள். இந்த ஆண்டில் பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான லாபம் கிடைக்கும். கடன்கள் படிப்படியாக குறையும். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். தரகு தொழில், ஒப்பந்த தொழில் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியும் சிறப்பான லாபங்களும் உண்டாகும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் யாவும் உயரும். சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தை பிடிக்க முடியும். வரவேண்டிய வாய்ப்புகள், மாண்புமிகு பதவிகள் எல்லாம் எளிதில் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். கட்சி பணிகளுக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி பயணம் செல்ல நேரிடும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து நிம்மதி உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் மிகச் சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் மானிய உதவிகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற பலன்களை அடைவதால் பரம திருப்தி உண்டாகும். முயற்சிகளில் அனுகூல பலன்கள் கிடைக்கும். பொருளாதார மேம்பாடுகளால் புதிய யுக்திகளை கையாண்டு மேலும் அபிவிருத்தியை பெருக்குவீர்கள். புதிய பூமி மனை வாங்கும் யோகம் உண்டாகும்.
பெண்களுக்கு உடல்நிலை அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பணவரவு தாராளமாக இருப்பதால் குடும்பத்தில் செலவுகளையும் தாராளமாக செய்ய முடியும். ஆடை ஆபரணம் சேரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி உண்டாக்கும். கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைய முடியும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை பெற்று பாராட்டுகளை அடைவீர்கள். கல்விக்கான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வெளியூர் வெளிநாடுகளில் உள்ள உறவினர்கள் மூலம் அனுகூலம் கிட்டும். சிம்மராசி நேர்களே, விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு உத்தமம். சிம்மராசி நேர்களுக்கான ஜனவரி மாத சந்திராஷ்டம நாட்கள் 1/1/2020 இரவு 9:38 முதல் 4/1/2020 காலை 10:05 வரை மற்றும் 29/1/2020 அதிகாலை 5:29 முதல் 31/1/2020 மாலை 6:09 வரை. இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.